கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல மஸ்காராவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. நானும் நிறைய மஸ்காராஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னோடய ஐக்கும் இரிட்டேஷனாக இல்லாமல் நம்ம வெளியே போனதுனால அடிக்கடி அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி எல்லாம் மஸ்காரா யூஸ் பண்ணது கிடையாது. காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் மஸ்காராவே பிடிக்க ஆரம்பிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசையும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண மஸ்காரா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்மே மஸ்காரா தான் யூஸ் பண்ணேன். அது வந்துட்டு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் வந்து இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்சைட் யூஸ் பண்ணேன், அதுவும் வந்துட்டு எனக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு. ப்ளூ ஹெவனும் இரிட்டேஷனாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் போட்டோன்னே என்ன ஆயிடும்னா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வந்துட்டு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மஸ்காரா வந்துட்டு நமக்கு செட் ஆகலை, தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுனாவே அந்த மஸ்காரா வந்துட்டு உங்களுக்கு சேரலன்னு அர்த்தம். ஸோ நீங்களும் இந்த வரி இப்போலாம் மஸ்காரா யூஸ் பண்ணிட்டு எப்போயாவது தலை வலிச்சிருக்கு அப்படின்னா அந்த மஸ்காராவை நீங்கள் வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு புதுசாக வேறு ஹை அண்ட் ப்ராண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. நான் வந்து எதுக்கு தலைவலிக்குதுன்னே தெரியாமல் இருந்தேன். அப்போ தான் நான் வந்து கரெக்டாக நோட் பண்ண ஆரம்பித்தேன், ஓ நம்ம மஸ்காரா யூஸ் பண்ணிவிட்டு அந்த டே வந்து நமக்கு வந்து தலைவலிக்கிறது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டு இப்போ ஒரு நல்ல மஸ்காராவுக்கு வந்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன மஸ்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெப்ளினோட ஹைப்பர் சூப்பர் கேர்ள் இந்த மஸ்காரா தான் வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ், 499 ருபீஸ். ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் வந்துட்டு ஏதோ ஆஃபரில் இருக்கும்போது நான் வாங்கினேன். ஸோ 499 கொடுத்தலாம் வாங்க முடியாது. பட் மஸ்காரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தீர வரைக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப நாள் வரும். ஒரு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறவங்களா இல்லை, எப்போவது யூஸ் பண்ணப்போனா 1 இயர் 2 இயர்ஸ் கூட நம்மளுக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு மஸ்காராக்கு வந்துட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சும்மா டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்காமல் பெஸ்ட்டாக ஹையன் ப்ராண்டில் நான் இரிட்டேட்டண்ட்டாக வாங்கி வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நீங்கள் மஸ்காராவில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா. ஸோ நான் வந்து இந்த மெம்ப்ளின் தான் வாங்கினேன். இது வந்துட்டு நல்ல ஒரு அதோட ப்ரஷ் அண்ட் பிரிஸ்டல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. கேர்ள் பண்ணும்போது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நான் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249 ருபீஸ்க்கு வாங்கினேன். நான் எது ஆஃபரில் பார்க்கும்போது நான் வாங்கினேன். இப்போ வந்து நிறைய சேல்லாம் ஒவ்வொரு பர்ப்பிளில் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் அமேசானில் வந்துட்டு ப்ரைம் டீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து ஷாப்ஸியில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மஸ்காராஸில் வந்துட்டு ஆஃபரில் இருக்கும்போது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், நல்ல மஸ்காரா கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன் இந்த மஸ்காரா நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிங்கனாலும் நம்ம அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒரே ஒரு நெகட்டிவ் சைட் என்னென்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணுறது ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ப்ராப்பரான ரிமூவர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆயிலே ரிமூவ் ஆகும். அது இல்லாமல் நம்ம மேக்கப் ரிமூவர் வச்சுருந்தோம்னா டக்குன்னு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் மஸ்காரா போட தெரியாமல் நான்லாம் என்ன பண்ணிடுவேன்னா போட்டுட்டு அது ரொம்ப நேரம் ஆனோடனே அது நல்லா பிடிச்சிக்கோ இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு என்னோட லாஸ்ட் சிச்சுவேஷனில் நேரம்லாம் பிச்சிருவேன். அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க நீங்கள். ஸோ கரெக்டான ப்ராப்பரான ரிமூவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணோன்னா டக்குன்னு இந்த மஸ்காரா வச்சு ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி வந்துட்டு ஒரு 6 மந்த் கிட்ட நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், வெளியே எங்காவது போகிறது நம்ம வந்து தூங்கி நல்லா தூங்காமல் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கண் வந்து ரொம்ப உள்ளே போன மாதிரி தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன தான் ஐலைனர் கூட ரைஸ் இருக்கவங்க போட்டாலும் அவ்வளோக்கு பெருசாக தெரியாது. பட் மஸ்காரா நம்ம போட்டோம்னாவே நம்ம கண் வந்து ரொம்ப எலகெண்டாக பார்த்தாவே ஒரு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஐலைனர் காஜல் இதுலலாம் அவ்வளோ க்ரேஸ் இல்லைனாலும் மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஐலைனர் காஜலை விட மஸ்காரா யூஸ் பண்ணுறது வந்துட்டு கண்ணுக்கு வந்து இன்னும் அழகு காட்டும் அப்படிங்கிறத நான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்டல்ஸ் வந்து இதாக இருக்கும், இது ஒரு லைட்டாக கர்வாக இருக்கும். ஸோ பார்த்தா இது எப்படி இந்த கோணையாக இருக்குது, இது எப்படி நம்ம கண்ணில் போய் செட் ஆகும் அப்படின்னு தான் இருக்கும். பட் ஆனால் போடும் போது நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன். இன்னொரு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ தானே புதுசாக வாங்கியிருக்கேன் 6 மந்த்ஸ். ஆனால் நான் அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போ யூஸ் பண்ணுவேன் அக்கேஷனலாக. ஸோ அப்போ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் வந்து அந்த ப்ராடக்ட் நிறையாவே இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன்னா முடிஞ்சளவுக்கு அதை எடுத்துகிட்டு வெறும் கலர் வச்சு பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். அப்போ
அப்பயும் கொஞ்சம் எனக்கு நிறைய ப்ராடக்ட் எக்ஸசிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நான் நிறைய மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதில் ஒன்று வந்து காஞ்சி போய் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் பத்திரமா வச்சிருக்கேன் அந்த பிஸ்டல்ஸை மட்டும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு மறுபடியும் நீங்கள் கேர்ல் பண்ணிக்கும் போது அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் லாஷ் மாதிரியே நம்மளுக்கு தோணும். சரி, இப்போ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் கண்ணில் வந்துட்டு நான் எந்த மேக்கப்பும் போடல, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கண்ணு ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த கண் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம மஸ்காரா போட்ட கண்ணும் இது போடாத கண்ணும். ஸோ நம்மளோட லாஷஸ் வந்து எவ்வளோ திக்காக தெரியுதுன்னு பாருங்கள். இதுக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து கோட்டிங் வந்து மேலே மேலே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பில்டபிள் கவரேஜ் தான் நம்மளுக்கு தரும். எப்படி நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்பாட்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்துட்டு மேலே மேலே பண்ண இன்னும் நம்மளுக்கு நல்ல கவரேஜ் வந்து உங்களுக்கு தரும். ஸோ இதுவே எனக்கு போதுமான அளவாக இருக்குது. இதில் நான் வந்துட்டு எக்ஸஸாக இருந்ததெல்லாம் என்னோடய ஓல்டு மாஸ்காரா வச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிரைட்டாக அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப டல்லான லுக் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்கள் எங்கேயா வெளியே போகும்போது இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விசிபிளான டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா பை பை ஃப்ரம் இலக்கா. ஸோ ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். பை பை.